சரிம்மா, 140 ரூபாயா? நானே கொடுத்துறேன். என்னென்ன, இந்த பிள்ளை பார்க்கறதுக்கு நல்ல பிள்ளை மாதிரி இருந்துச்சு, வந்து இவ்வளோ சாமான வாங்கிட்டு கடைசியில் இப்படி உங்கள் தலையில் கட்டிட்டு போயிடுச்சுனே. ரொம்ப நேரம் நல்ல பிள்ளை மாதிரியே பேசிக்கிட்டு இருந்துச்சு. பாவம், நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்களோ? அப்படிலாம் இல்லைம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். அது என்ன எங்கே கண்டாலும் இந்த மாதிரி தான் கலாய்க்கும். அதுக்கு இதே வேலை தான். நாளைக்கு வந்து கடையில் காசு கொடுத்துரும். நல்ல பொண்ணு. இந்த அண்ணாச்சி ரொம்ப நல்ல மனுஷன். இந்த பாரதி பிள்ளை எவ்வளோ பாடப்படுத்தி எடுத்துகிட்டு போயிருச்சு, இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் அந்த பிள்ளை வாங்கினக்கா ஜாமானுக்கும் சேர்த்து காசை கொடுத்துட்டு போகிறாரு. தங்கமான மனுஷன். இப்போல்லாம் இந்த மாதிரி மனுஷங்களை எங்கே பார்க்க முடியுது? அப்பா, இனிமேல் அந்த பாரதி பிள்ளை வந்துச்சுன்னா நாமளுமே கொஞ்சம் உஷாராக தான் இருந்துக்கணும். நாம் 10 ரூபாய் கடை போட ஆரம்பித்தோம், இந்த ரோட் சைடு ஃபுல்லத்துக்கும் அடுத்தடுத்து கடையாக வந்துருச்சே. அந்த பக்கம் துணிக்கடை போட்டு கூவி கூவி விற்றுக்கிட்டு இருக்கிறான், பார்க்கவே கண்ணை பறிக்குது. நமக்கும் வியாபாரம் கொஞ்சம் சேர்த்து விற்றுச்சுன்னா, ஏதாவது வருமானம் வந்துச்சுன்னா, இப்போயே கொஞ்சம் துணிமணிலாம் எடுத்து வச்சுக்கிட்டா தேவையில்ல. கடைசியாக போக போக ஒரு டிசைனும் நல்லா இருக்காது, பேரம் பேத்திகளுக்கு வேற எடுக்கணும். எப்பா ஒரு வழியாக நல்லபடியாக வியாபாரம் விற்கணும், சேர்த்து விற்றுச்சுன்னா தேவையில்ல. அவன் நினச்ச மாதிரி பார்பி மேக்கப் திங்ஸ் நல்லா விற்கிது. பரவாயில்ல, விற்க விற்க அடியில் வச்சிருக்கிற புது பொருள் ஒன்றுனா எடுத்து எடுத்து மேல் அடுக்கி வச்சிடணும். வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் வியாபாரம் பார்த்துடணும். பாப்பா, அம்மா சொன்னதில்ல 10 ரூபாய் கடைக்கு போகலாம், அங்கே கலர் கலராக நிறைய ஜாமான் வச்சுருப்பாங்கன்னு. இங்கே பார்த்தியா, அந்த கடை தான். உன்கிட்ட இருக்கு பாரு, அண்ணாச்சி கொடுத்தாரில் ஒரு பொம்மை, அந்த பொம்மையிலே இங்கே எவ்வளோ பொம்மை வச்சுருக்காங்க பாரு. நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கு இந்த மாதிரி கடையில் தான் நினச்ச பொருளெல்லாம் வாங்க முடியும். ஆ, பணியார கலர் இருக்குதே அக்கா, அந்த பணியார கலருங்கக்கா. ஆ, இதாங்க்கா, அது நான் எடுத்துக்கிறேங்க்கா. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அந்த ஸ்லைம் எடுத்து கொடுக்குறீங்களா? இதுதான் ஸ்லைமாம்மா, நான் பார்த்ததே இல்லைம்மா. நிறைய பேர் இதில் விளையாடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐ, எனக்கு 10 ரூபாய் ஸ்லைம் கிடச்சிருச்சு, சூப்பராக இருக்குது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து விளையாடுவேன். வேற என்னம்மா வேணும்? நம்ம கடையில் எல்லாமே 10 ரூபாய் தான். இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பித்து அந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 ரூபாய் பொருள் தான். அந்த பக்கம் கூட போய் பாருங்கம்மா, நிறைய பொருள் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து எடுங்க. ஆ, சரிங்கக்கா. வா பாப்பா, நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம். இங்கேயும் நிறைய பொருள் வச்சுருக்காங்களே. பாப்பா, இங்கே பாரு, எவ்வளோ கலர் கலராக நிறைய பொருள் வச்சுருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குல்ல. இதில் என்ன எடுக்கலாம்? வீட்டில் இருக்கிற சப்பாத்தி கட்டை ரொம்ப பழசாயிடுச்சு பாப்பா. இங்கே பாரு, சப்பாத்தி கட்டையும் இருக்குது, உருட்டுறதும் இருக்குது, ரெண்டுமே சேர்த்தே 10 ரூபாய் தான் நினைக்கிறேன். அக்கா, இது ரெண்டுமே சேர்த்தே 10 ரூபாய் தானக்கா? ஆமாப்பா, ரெண்டுமே சேர்த்தே தான் 10 ரூபாய். எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ அக்கா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. பாப்பாவுக்கு குட்டி குட்டியாக அதில் அழகாக ரொட்டி சுட்டு கொடுக்கலாம், பூரி சுட்டு கொடுக்கலாம். அம்மா அம்மா, அங்கே மினுங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த பறிச்சட்டை எடுத்து கொடுங்கம்மா. எனக்கு போன தடவை நீங்கள் எனக்கு சாதா பறிச்சட்டை தானே வாங்கி கொடுத்தீங்க. அட ஆமாம், இந்த பறிச்சட்டை அந்த கடையில் எவ்வளோ விலை போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ பரவாயில்லையே, 10 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி பாப்பா, அதில் ஒன்று எடுத்துக்கலாம். உனக்கு வேற என்ன எடுக்கலாம்? ஆஹா, இந்த பால் குண்டா கூட 10 ரூபாவா? ரோஸ் கலரில் இருக்குது, நல்லா இருக்கு. நேப்பார் பாப்பா, இந்த பால் குண்டா நம்ம வீட்டுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். ஐ, எனக்கு பிங்க் கலர் பால் குண்டா எங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டோமே, அது மூடி கூட டெட்டு கலரில் இருக்கு. பாப்பா, அது டெட்டு கலர் இல்லைம்மா, ரெட்டு கலர். டெட்டு கலர்? ஆஹா, சரி. சிகப்பு கலர்? சிவப்பு கலர். சூப்பர், வெரி குட். தாய்மொழி தமிழ் தான் நல்லா வருது வாயில். இந்த சைடு என்ன இருக்குது? ஆஹா, என்னடா இவ்வளோ பொருள் வச்சுருக்குறாங்க. பாப்பா, இங்கே பாருடா, உனக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு நிறைய பொருள் வச்சுருக்காங்க பாரு. இதில் புது சீப் எடுத்துக்கலாம், உனக்கு புதுசாக கிளிப் எடுத்துக்கலாம். இது தீபாவளி அன்னைக்கு உனக்கு தலைக்கு மாட்டினா அழகாக இருக்கும்ல, இந்த கிளிப் எடுத்துக்கலாமா உனக்கு? ஐயா, எனக்கு பிங்க் கலர் கிளிப்பு, பிங்க் கலர் பால் குண்டா சூப்பராக கிடைச்சிச்சு. இங்கே பாரு பாப்பா, சூப்பராக இருக்குல்ல இந்த சீப்பு. இதுவுமே 10 ரூபாய் தான். இது ஒன்று எடுத்துக்கலாம். அம்மா உனக்கு அழகாக தலை செய்ய விடுறேன், டிசைன் ஜடையெல்லாம் போட்டு விட்றேன். சரியா? சரிம்மா. அம்மா அம்மா, எனக்கு இந்த மாதிரி பீங்கான் கப்பில் டீ பாலெல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குதும்மா. ப்ளீஸ்ம்மா, இதை வாங்கி கொடுக்குறீங்களாம்மா? வாங்கிக்கலாம்டா குட்டி, 10 ரூபாய்னு போட்டிருக்காங்க, கண்டிப்பாக அம்மா உனக்கு வாங்கித்தரேன். ஐயா, நான் இனிமேல் இந்த பீங்கான் கப்பில் தான் பால் குடிப்பேன், டீ குடிப்பேன். சூப்பராக இருக்குல்ல. கீழே இருக்கிற பிளேட்டில் ஸ்நாக்ஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாமா? அம்மா அம்மா, அந்த முள்ளு கண்டி வாங்கி கொடுங்கம்மா. குச்சி குச்சியாக முள் மாதிரி இருக்குல்ல, அந்த கண்டி வாங்கி கொடுங்கம்மா. எனக்கு இதில் மேகி சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைம்மா. சரி பாப்பா, எடுத்துக்கலாம். இது முள்ளு கண்டி இல்லைம்மா, இதை ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க, சொல்லு பார்க்கலாம்.
போர்க்கு. ஐயோ, இவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குலாம் நமக்கு இருக்கிறது மறந்து போயிரும் போல. இந்த ஸ்பூன் தான் நமக்கு தேவைப்படுது. சரி, இதில் ரெண்டு எடுத்துக்கலாம் போதும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு தேவையில்லாதெல்லாம் வாங்கி அப்புறம் காசு வீணாக செலவு பண்ணிட்டோன்னா இன்னும் பாப்பாவுக்கு ட்ரெஸ் வேறு எடுக்காமல் இருக்கும். இவளுக்கு பட்டாசு வேறு வாங்கி கொடுக்கணும். அக்கா, பில்லு எவ்வளோக்கா? இருப்பா, நீ எவ்வளோ பொருள் எடுத்துருக்க நினைக்கலாம்? மொத்தம் 10 பொருள் இருக்குப்பா. சரி, 100 ரூபாம்மா, ஒரு பொருள் 10 ரூபா, 10 பொருள் 100 ரூபா. ஆ, 100 ரூபா இருந்தாங்கக்கா, வாங்கிக்கோங்க. ஆ, சரிம்மா. வேறு எதுவும் எடுக்கலையா? இவ்வளோ போதுமா உனக்கு? இல்லைங்கக்கா, இப்போதைக்கு இவ்வளோ போதுங்கக்கா. இன்னும் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். அப்புறம் வாங்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நான் உங்கள் கடையில் வாங்கிக்கிறேங்க்கா. சரிம்மா, போயிட்டு வா பத்திரமா. இந்த மாதிரி கடை வச்சு வியாபாரம் பண்ணுறதுனால எவ்வளோ விதமான மனுஷங்களை நம்ம சந்திக்கிறோம். அதிக பொருள் வாங்குறவங்களும் இருக்காங்க, இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி குறைவா பொருள் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதோ இந்த பொண்ணு மாதிரி தேவையானதை வாங்கிட்டு போகுது பாவம். சரி, அடுத்து யார் வராங்கன்னு பார்க்கலாம். வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆ, இருக்கேங்க்கா. தீபாவளி பர்ச்சேஸ்க்காக வந்திருந்தோம். எனக்கு பத்து ரூபாய் கடைன்னா எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். இங்கே தான் நிறைய பொருள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்க்கா. சரி, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். வாங்கம்மா வாங்க, நம்ம கடையில் எல்லாமே 10 ரூபா தான். எந்த பொருள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி முக்காளி கூட இருக்குமா, உங்களுக்கு எது வேணுமா? ஆஹா, இது சூப்பராக இருக்குக்கா. இதில் ஒன்று வச்சுருங்க, இதை ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். 10 ரூபாய்க்கு இது பெரிய விஷயந்தான். இந்த குடம் கூட ஒன்று எடுத்துக்கிறேங்க்கா. அதுக்கப்புறம் ஒன்று எடுக்கலாம். அந்த முறை எடுங்கக்கா, பச்சை கலரில் இருக்கு இல்லையா? அதான்க்கா, அதை எடுத்து கொடுத்துருங்க. சூப்பராக இருக்குது. இந்த முறை எவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன், உங்கள் கடையில் தான் கிடச்சிருக்கு. 10 ரூபாய்க்கு வேறு எங்கேயுமே கிடைக்கல. அக்கா, அந்த பொம்மையில் அந்த சிகப்பு கலர் பொம்மை எடுக்கிறீங்களா? அதை ஒரு நிமிஷம்ப்பா. எந்த பொம்மை கேட்டீங்க? இந்த சிகப்பு கலர் தானே? ஆ, அதான்க்கா, அதான். ஆ, இது பாருங்கம்மா, நல்லா இருக்கான்னு. ஆ, நல்லா இருக்குக்கா. டேமேஜ்லாம் எதுவும் இருக்காதுல்ல? இல்லைப்பா, நம்ம கடையில் எல்லாமே தரமான பொருள் தான். ஆ, சரிங்கக்கா. அக்கா, இந்த கூட ஒன்று எடுத்துக்கிறேங்க்கா. வீட்டில் காய்கறி வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இதில். ஆ, இது நல்லா இருக்குது. இந்த கூட தானே வந்ததுலேருந்து விற்றுட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு எதுவும் போகிறீங்கன்னா இந்த மாதிரி கூட கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமா. இதுவுமே 10 ரூபாய் தான், பார்த்துக்கோங்க. சரிங்கக்கா, இதில் கூட ஒன்று வச்சுருங்க. வேறு சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு சாமி எடுத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி டெடி பேர் கூட இருக்குப்பா. ஆ, ஓகேங்கக்கா. டெடிபேரில் ஒன்று வச்சுருங்க. அந்த பஸ் மார்க்கில் பின்னாடி அதுன்னு எடுத்து வச்சுருங்க. பொண்ணுக்கு டெடிபேருக்கா, என் பையனுக்கு இந்த பஸ் இல்லாட்டி ரெண்டும் சண்டை பண்ணிக்கோங்க. ரெண்டு பேருக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமாப்பா, ரெண்டு பசங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே வாங்கிட்டு போயிடணும். இல்லாட்டி அப்பா வீடு ரணகலம் ஆகிடும். சரிங்கக்கா, நான் அந்த பக்கம் ஏதாவது இருக்கேன்னு பார்க்குறேன். ஆ, என்ன இருக்குது? ஆஹா, இந்த மாதிரி ஃபேஷனபிள் ரிங்கு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. ரொம்ப சூப்பராக இருக்கே. இது எவ்வளோங்கக்கா? எல்லாமே 10 ரூபாய் தாம்மா, எதுனாலும் எடுத்துக்கோ. பரவாயில்லையே, 10 ரூபாய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கே. நம்ம கைக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அக்கா, நான் அந்த ரிங் ஒன்று எடுத்துக்கிறேங்க்கா. அதுக்கப்புறம் இந்த வடைசட்டி எடுத்துக்கிறேங்க்கா, ஆரஞ்சு கலர் வடைசட்டி. ஆ, சரிம்மா, எடுத்து வச்சுக்கோங்க. ஆ, ஓகே. இந்த எக்ஸாம் படம் தான் நல்லா இருக்குது. பையன்தான் இப்போதைக்கு ஸ்கூலுக்கு போகிறான், அவனுக்கு இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேருக்கு மேய்ச்சாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வாட்டர் கேனையும் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. வேறு என்ன இருக்குது இந்த பக்கம்? பரவாயில்ல, 10 ரூபாய் கடையில் நிறைய ஜாமான் வச்சுருக்காங்க. இந்த சைடு போய் பார்க்கலாம் என்ன வச்சுருக்காங்கன்னு. என்னடா இது, கலர் கலராக நல்லா பிங்க் கலரில் சூப்பராக வச்சுருக்காங்க. ஆஹா, மேக்கப் ஐட்டமா? இதுதானே ரொம்ப நாள் நம்ம தேடிட்டு இருந்தோம். ஓகே, அதுக்கு மேலே என்ன தொங்க விட்டுருக்குறாங்க? கீச்செயின். ஆஹா, இந்த பாப்பா கீச்செயின் ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம ஸ்கூட்டிக்கு இந்த கீச்செயினை போட்டு ஓட்டிட்டு போனோம்னா ஸ்கூலில் இருக்கிற எல்லா மிஸ்ஸுங்களும் இந்த கீச்செயின் எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே நம்ம சாரி மேலே கண்ணு. இந்த கீச்செயினே எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நிறைய மேக்கப் திங்ஸ் வச்சுருக்காங்க. இதில் என்ன எடுக்கலாம்? ஆஹா, இந்த ப்ரஷஸ் எல்லாமே 10 ரூபாய் தானா? ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கேயுமே கிடைக்காது. இது நாமளே எடுத்துக்கலாம், இல்லாட்டி யாராவது எடுத்துருவாங்க. சிசர் கூட நல்லாயிருக்கு, ஹேர் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் ஒன்று எடுத்துக்கலாம். வேறு என்ன எடுக்கலாம்? இந்த சைடு நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, இதில் இந்த இருக்கிறதுலே பெரிய பாட்டு எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம மில்க் எல்லாம் ஊற்றிக்கிறது கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு. வேறு இந்த ஹார்ட்டுக்கு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற சீப்பு என் கண்ணை பறிக்குது. 10 ரூபாய் தானே, எடுத்துக்கலாம். எதுக்கு விட்டுட்டு போவேன், அப்புறம் தேடி வந்தோம்னா கிடைக்காது. வேறு என்ன இருக்குது இந்த பக்கம்? என்னடா இது, இவ்வளோ பொருள் வச்சுருக்காங்க, எல்லாமே 10 ரூபாய் தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல, நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போதைக்கு இவ்வளோ போதும். அக்கா, பில்லு எவ்வளோக்கா? ஆ, அதோ ஒரு நிமிஷம்ப்பா, நான் என்னிட்டு எவ்வளோன்னு சொல்கிறேன். ஒன்று ரெண்டு மூணு எழுது. ஆஹா, சூப்பரான கஸ்டமர். அப்பா, இந்த மாதிரி ஒரு 4 கஸ்டமர் வந்தாங்கன்னா போதுமே, கடையே மொத்தமாக எடுத்து தந்துடும். ஆ, அந்த ஒரு நிமிஷம் இருமா, அந்த என்னிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 பொருள் இருக்குமா. உங்கள் கையில் ஒரு மோதிரம் மாதிரி மாட்டியிருக்கீங்க இல்லையா, அதோட சேர்த்தா மொத்தம் 17. 170 ரூபாப்பா.
அவ்வளோதானா? பரவாயில்ல, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குக்கா. அக்கா 200 ரூபாய்க்கு சில்லறை வச்சுருக்கீங்களா? ஆ இருக்குமா, நீங்கள் 200 ரூபா கொடுங்க, என்கிட்ட 30 ரூபா இருக்கு, நான் தரேன். ஆ இந்தாங்கக்கா. அப்பா கஸ்டமர்லாம் இந்த மாதிரி இருக்கணும், வந்தாங்க எடுத்தாங்க செமே யாவரத்துச்சே. கடவுளே, இந்த மாதிரி இன்னொரு 4 கஸ்டமரை அனுப்பி வச்சிங்கன்னா இன்றைக்கி யாவரத்தை முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக கிளம்பிடுவேன். ஆனால் இந்த பார்பி பொண்ணு மாதிரி ஒரு கஸ்டமரை மட்டும் அனுப்பிடாத கடவுளே, சீக்கிரமாக பார்த்து யாவரத்தை முடிச்சுட்டு கிளம்புவோம்.